ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வாட் ஹெஸ்ட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் மொ நம்ம சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியனை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க டொமேட்டோவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கார்ன்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன் அதை நான் டாப்பிங் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த டொமேட்டோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் கேப்சிகம் எடுத்திருக்கேன் குக்கியூம்பரை எடுத்திருக்கேன் அப்புறம் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வெஜிடேபிள்ஸ்லாம் இஷ்டமோ அந்தந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரெட்டில் வந்து ஒன் சைடில் மட்டும் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மசாலா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் மயோனஸ் மயோனஸ் வந்து நாங்கள் வீட்லேயே செஞ்சது தான் உங்களுக்கு இதோட வீடியோ போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தனியாக வீடியோ போட்டுடலாம் அப்புறம் பிரெட்ல வந்து பட்டர் தறி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து மயோனஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறி கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டா போதும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காய் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நம்ம பட்டர் தடவி வச்சுருந்தோம்ல அந்த டைமில் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி முட்டை கூட போட்டு செஞ்சுக்கலாம் நீங்கள் முட்டை போட்டு நல்லா தவால் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நான் வந்து மொசரலா ஸ்லைஸ் சீஸ் வச்சுருந்தேன்ல அதை தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் மேலே உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய ஆட் பண்ணாதீங்க மக்களே உடம்புக்கு கேடு அது அப்புறம் உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ கச்சப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சென்டரில் எனக்கு பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணல நான் லாஸ்ட்டாக மேலே ஆட் பண்ணிப்பேன் இப்போ டோஸ்டர் கொண்டு வந்துடலாம் டோஸ்டரில் வச்சு டோஸ்டரில் வச்சு குக் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் நல்லா உள்ள இருக்க காயாக நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்ங்க நம்மளோட சுட சுட டேஸ்டான சுட சுட ஆனால் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றி டொமேட்டோ கச்சப்லாம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்ருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்